ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பண்ண போகிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, சண்டே. ஸோ நமக்கு வந்து ஃபன் டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை வந்து இது வரைக்கும் யாருமே நாங்கள் எங்கள் வீட்டில் போனது கிடையாது. ஸோ நாங்கள் வந்து போயிருக்கேன், நான்லாம் போனதில்லை, நானே எங்கள் அம்மாலாம் போனதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நாங்கள் போகிறோம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு, அதுக்கு போயிட்டு அப்படியே வந்து திருவண்ணாமலை அப்படிங்கிறதுனால அதுக்கு போயிட்டு அப்படியே திருவண்ணாமலை கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகியாச்சு, இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வேண்டி தான். ஓகே, வாங்க எங்களோட வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம். வளராத நம்ம திருவண்ணாமலை போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர போறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியல. சோ எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ண போறேன். எதனால நீங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும். இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட்டான சென்னை மேட்ச் நடக்க போகுது. சோ அந்த மேட்சை வந்து நம்ம மிஸ் பண்ணாம, ஒரு பால் கூட மிஸ் பண்ணாம, நம்ம ஸ்நாக்ஸை வச்சு நல்லா கிக்கா அந்த மேட்சை பார்க்க போறோம். அதனால நம்ம ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போறேன். என்னென்ன ஆர்டர் பண்ண போறேன் அப்படிங்கறத காட்டுறேன். நமக்கு தேவையான ஸ்நாக்ஸை வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். ஸோ மூணு பேக்கெட் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வியூ கார்டு கொடுத்து ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் நமக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்விக்கிலேருந்து வந்துடுவாங்க. தேங்க்யூ. ஓகே காய்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண எல்லா ஸ்நாக்ஸும் கரெக்டாக வந்துடுச்சு. அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இருக்குது. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணி மினிட்லேயே வாங்கிக்கோங்க. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, IMNEXT அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு ஃப்ளாட் 100% ஆஃப் வாங்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற ஃபஸ்ட்டு 5 ஆர்டருக்கு டெலிவரி ஃப்ரீயாக கிடைக்கும். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணி மேட்சை என்ஜாய் பண்ணுங்க. ஜீவிதா, நீ கிளம்பல? ஜீவிதா, நீ கிளம்பல? கிளம்பிட்டேன். எங்கடா கிளம்புன மாதிரியடா இருக்கு, ஊத்துற வயர்த்து ஊத்துதுடா. சரியான சுட்டு. ஆமா. சரி, சீக்கிரம் கிளம்பு வா. வந்துட்டேன். என் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டேன். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பாப்பா வந்து கார்ல வந்து ட்ரெஸ் போடுவாங்க. ஏன்பா கார்ல வந்து என்னப்பா ட்ரெஸ் போடுவீங்க? பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலெல்லாம் வேக்கூர் ஆகி போச்சு. அதாவது ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறிஞ்சு போய் தலை ஷோல்டர் கில்டர் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. பவுட்ரு போட்டுட்ருக்கோம். ஏசி இல்லை நம்ம வீட்டில். எதனால் ஏசி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவிதா கொத்துக்காது, சடனாக வந்து அவளுக்கு கோல்டு வந்துடும். அதனால் ஏசி வாங்கலை. அதனால் இவளுக்கு காற்று பத்தலை. இதனால் ஹீட்டில் புரிஞ்சு போச்சு மேலெல்லாம். நாங்களாம் எங்கேயோ கிளம்புறோன்னு சொல்லிட்டு என்னால் இருக்க முடியல. எங்கள் அம்மா விடவே மாட்டான். ஜாக்கி, மோசமான ஜாக்கி. போயிட்டு வந்துடுவோம். என்ன பண்றீங்க ஆதிரா? ஆதிரா வந்து காருக்குள்ள ஒரு தூக்கம் போட்டு இப்பதான் திரும்ப எந்திரிச்சிருக்காங்க. Dress இல்லாம உட்கார்ந்திருக்காங்க. இப்ப ஜீவி ஆதிரா எல்லாம் பாத்தீங்கன்னா வெச்சீங்களா, ரொம்ப வெயிலா இருக்கு. வெயிலா இருக்கு. நோ Dress. Dress ஏ கிடையாது. நான் கேக்கலாம். அம்மா பிள்ளைய போடா. மறச்சிங்க. வாங்க மறச்சு போ. ஏ சாமி, அம்மா இருக்கே நீ. ஜீவிதா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா கைஸ்? நாடகம் பட்டிருந்தேன். ஏய், நீங்க சண்டேடா, நாடகம் எல்லாம் ஒண்ணும் பாக்கல கைஸ். ப்ரோமோ ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஒண்ணுமே வரல. என்ன நாடகம் பாப்பனே? நாடகம் பார்க்க மாட்டா, நாடக ப்ரோமோ. நாடகமா வந்து ஈரமான ரோஜாவே பாப்பேன். தென்றல் வந்து இனி தொடும். அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு பீக்ல தான் போயிட்டு இருக்கு. பாக்கியலட்சுமியா அதை எப்போதும் போல பாத்துருவேன். அவ்வளோதான், இது மூணு தான் இப்போதைக்கு பீக்கில் பார்த்துட்டு இருக்கு. ரெகுலர் அப்டேட்டில் வந்துட்டு வச்சுட்டு இருப்பேன். மீதி எல்லாமே ப்ரோமோ பார்த்தாவே, அந்த வாரத்தோட ரெண்டு மூணு ப்ரோமோ பார்த்தனாவே கதை தெரிஞ்சிடும். எப்போ பார்த்தாலும் அந்த நாடகம் தெரியும். ஒண்ணுமா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? காதிரவுக்கு எதுக்கு ரோசம் வந்துச்சு? எல்லாத்தையும் எடுத்து வாயில வைக்காதுன்னு தானே சொன்னேன். அவங்களுக்கு உடனே ரோசை வந்துருச்சு. என்கிட்ட உட்கார மாட்டாங்களா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டாங்க. காய்ஸ், யாரும் வந்து பாப்பா இப்படி வச்சு ஓட்டுறதுனால அன்சேஃப் டிரைவ்னு சொல்லாதீங்க. இப்போ கொஞ்சம் தூரம் தான். என்ன ரோடு வந்து ஃபுல் காலி. இது ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்கடா திருவண்ணாமலை இன்டீரியர் அந்த கிராமம் மாதிரி இருக்குல்ல,
அந்த ஏரியால வந்தாச்சு. ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். அது எது சொன்னாலும் உடனே ரோசா வந்துருது. அவங்க அப்பா கிட்ட என்னென்னமோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்டோம்னா உடனே அழுக வந்துருது. அது என்னதான் சொல்றேன், ஆழப்படுற. நாங்கள் திருவண்ணாமலை போன டைம் பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த நாள், அப்புறம் அக்ஷய திருதி. ஸோ நார்மலாக இருக்கிற க்ரௌடை விட ரொம்ப அதிகமான க்ரௌடு அங்கே இருந்துச்சு. அதுவும் நாங்கள் விடிய காலையில் போகாமல் கொஞ்சம் காலையில் 10 மணி அந்த டயத்துக்கு நாங்கள் போனதுனால எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் போய் முன்னாடி நின்றுட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத அளவு கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் காலையில் 9:50 என்ட்ரி ஆனோம். நாங்கள் வெளியே வரப்போ 11:50 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் போங்க, அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் தயவு செஞ்சு போகாதீங்க, பயங்கர க்ரௌட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா டோக்கன், ஃப்ரீ டோக்கன் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஃப்ரீ டோக்கனில் போனீங்கன்னா சுற்றி சுற்றி சாமியை கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 50 ரூபா டோக்கன் போனீங்கன்னா சாமியை ரொம்ப கிட்டமாக பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் சாமி பார்க்குற டைம் வந்து 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்மளை போங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. 50 ரூபா டோக்கன் வெளியே வாங்குறாங்களே தவிர்த்து உள்ளே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அந்தளவு இல்லை. காரை ஒன்று பின்னாடி போட்டு அதே மாதிரி நிறையா, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட்டாக தான் பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம புது காரெலாம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக கோடு போட்டு விட்ருவாங்க. ஸோ பார்க்கிங் வந்து இன்னும் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு வேலையை கரைஞ்சிட்டாங்க என்னமா ஜீவிதா, நல்ல வேலை வரல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டா காருக்குள்ள. ஆதும் வரல, ஆது ஒத்துக்கிட்டு போயிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கேன். ஏமா ஐயோ டேஞ்சர் ஆகும். ஆமாம், பயங்கர கும்பல். சாமி பார்த்தா வச்சு அவ்வளோ நேரம் நின்னதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்டா, அவ்வளோதான். கிளம்புன்றாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எக்ஸிட் ஆக போகிறோம், போயிட்டு சாப்பிட்லன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். காய்ஸ் நீங்களாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு வீக் டேஸாக பார்த்தோம். திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி சண்டே இந்த மாதிரி லீவ் டேலாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க. நாங்களே ரொம்ப எப்படா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு, காற்று பத்தலை வேர்வை சம்திங். அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது. எப்படின்னா 50 ரூபா டோக்கன் வாங்குறானுங்க, கார் பார்க்கிங் வந்து கரெக்டாக வந்து நிறுத்த முடியாத அளவுக்கு வச்சுருக்கானுங்க. கண்ணா பின்னா நிற்கிது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். அது வந்து சரியான தூக்கம், ஜீவிதனால் வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஃபீலிங் எப்படும் கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங் இவ்வளோ தூரம் வந்து கோயிலுக்கு வர முடியல அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இந்த அக்ஷய திருதி அத வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது கோல்டு வாங்கணும்னாங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம், கோல்டு ஏதாவது பழைய கோல்டை போட்டுட்டு புது கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ போயிட்டு தான் அதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும். ஈவினிங் சாமி கும்பிடுவாங்க அம்மா, அதையும் நான் அவங்கள்ட்ட காட்டுறேன். இப்போ வந்து கிளம்பலாம், ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. 12:30 சாமியை தான் சொன்னேன்ல, உனக்கு தெரியாதுல்ல சொன்னேன். அதான் ரொம்ப நேரம் நின்று ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கூட பார்க்க விடல. காசு கொடுத்து போற தரிசனத்துக்கு வந்துடுறாங்க, அதான் பிரச்சனையே. அதனாலயே லேட் ஆயிருச்சு. லேட் ஆனதுக்கு மெயின் காரணமே அதான், 2.5 மணி நேரம் ஆயிருச்சு. இன்னைக்கு அக்ஷய திருதி, அப்புறம் வந்து முகூர்த்த நாள், நல்ல அந்த கல்யாணம் பண்றதுக்கான முகூர்த்த நாள். ஸோ எல்லா மக்களுமே கல்யாணம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு வந்துட்டாங்க போல எங்களை வெளியே. அதனால இன்னைக்கு செம்ம ரஷ்ஷு, பயங்கர ரஷ்ஷு. நீங்க பாத்திருப்பீங்க, ஃபுட்டேஜ் பாத்திருந்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நல்ல வேலை நீங்க என்ன பண்ணீங்க, தண்டமா உட்காந்து விட்டு டயர்ட் ஆயிட்டீங்க. ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சு. Okay, time is, we are going. 3 hours later. Aadi. Na sami sariyana thookkom, ning fulla aadira thookkom na. Kaara nippadna odane endirichitaanga avanga. Endichu thirumba avanga appa pathane thaavuraanga. Enna feeling e?
எனக்கு தான்டா ஃபீலிங். ஆமா என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு பெரிய நாய் ஒன்னு ரோடு கிராஸ் பண்ண வந்துச்சு. நாய் என்ன பண்ணுச்சு, சரி கிராஸ் பண்ணதே நீ லெஃப்ட் திரும்ப இப்படி வந்தான். அது என்ன பண்ணுச்சு, கிராஸ் பண்ணாம ரோட்லயே ரெண்டு தடவை வேக வேகமா நடந்துருச்சு. டக்குன்னு ஒரு அடி. நல்ல வேலை நாய்க்கு வந்து ஒன்றும் ஆகலை. அது எப்படி சொல்றது, இப்படி போறப்போ இந்த இடம் என்னடா சொல்லுவோம், இடுப்பு கிட்ட அடிபட்டுருச்சு. ஆனா அது ஓடிடுச்சு. ஆனா இங்கதான் இப்பதான் நான் இறங்கியே பாக்குறேன். பாத்துன்னு சொன்னப்ப கூட நான் சும்மா இத்தினோண்டு தானே பட்டுச்சு, ஒன்றும் ஆயிருக்காதுன்னு. தம்முன்னு மட்டும் சத்தம் கேட்டுச்சு. நாய்க்கே ஒன்றும் ஆகலைனால காருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு. காய்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் குறுக்கால வந்து கிராஸ் பண்ணிச்சு. சரி நல்லா தான் கிராஸ் பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட் ஏறி போனேன்னா, சடனாக அது ஓடிட்டு இருந்த நாய் ரிட்டன் வந்து எங்களுக்கு காருக்கு முன்னாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட்டை நல்லா அணைச்சி ஓடினேன். கரெக்டாக தம்முன்னுச்சு ஒரு சவுண்டு கெட்டுச்சு. நான் அப்பயே நினச்சேன் காலி ஏதோ காரில் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இறங்கி போய் பார்த்தா நாய் ஓடிடுச்சு, காரில் ஃபாக் லைட் உடஞ்சிருச்சு, அப்புறம் இந்த இடமே அப்படியே உள்வாங்கிருச்சு. ஏதோ ஹாட் வாட்டர்லாம் ஊற்றி கையிலேயே திருப்புவானுங்க. பார்ப்போம், அந்த மாதிரி தான் பண்ணணும். வீட்டில் தான் பண்ணுவியா? வீட்டில் தான் பண்ணி பண்ண. இந்த கிளிப்பு வேறு எடுத்துக்கிச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழுதி விட்டுலாம். இது மட்டும் உள்ளே போயிடுச்சு என்னான்னு தெரில. ஏதாவது பண்ணணும், போய் வீட்டில் தான் போய் பண்ணணும். எப்படா ஜீவிதா இந்த சேலையெல்லாம் அவுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பண்ணலான்னு இருந்துச்சு என்ன ஜீவிதா? ஆமாம், பயங்கரமாக வெயிலில் சுத்தமாக முடியல. மேலாம் அப்படியே ஒரு மாதிரி ஏற்கனவே வேர்க்குரு வந்துருச்சு, அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா போய் மாற்றுவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆதிரா, அது ஆதிரா வந்து இன்னைக்கு பண்ண மாதிரி என்னைக்குமே பண்ணதில்ல. ஒட்டாரம் வெரி ஒஸ்ட்டு. ஒஸ்ட்டு ஆதிரா, ஒஸ்ட்டு சொல்லாதுடா. அழுதுகிட்டே எப்போ பார்த்தாலும் நீ தான். சரி சரி சரி, நான் சும்மா சொன்னப்பா. நீ இல்லைப்பா, நீ குட் கேர்ள்ப்பா. நீ குட் கேர்ள், நீ இல்லைப்பா. வேற யாரோ கடைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கும். எதனால கோல்டு வாங்கல அப்படின்னா, எங்க அம்மா வந்து திருச்சியில போயிட்டு கோல்டு வாங்கிக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச கடை, அவங்களோட ஃபேவரட் கடை இருக்கு. வாங்கிக்கலாம், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஏதாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க என்ஏசி ஏதோ ஒரு கடை அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மழை வேற வர மாதிரி இருக்கு. போயிட்டு நம்ம சீக்கிரமா வரோம். ஓகேவா? போலாமா? வந்து சாமி வேற கும்பிடு. ஆமா. என்ன பட்டு சரியான மழை பெய்யுது காய்ஸ், இங்க பாருங்க. செம்ம மழை அடிச்சு தெரிக்க விடுது. கொஞ்சம் நின்னா பாப்பா தேய்ச்சி ஓடிடலாம். நாங்கள் கூட வேற எடுக்காம வந்துட்டோம். காற்று தான் அடிச்சிச்சு, மழை பெய்யற மாதிரி சிம்டம்ஸே இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, இவ்வளோ மழை பெய்யுது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற மாதிரி சிம்டம்ஸ் இல்லை, காற்று அடிச்சாவே மேகம் கலைஞ்சிரும், அதனால மழை வராதுன்னு சொல்லுவாங்க. வந்து அடிச்சு ஊத்திச்சு. சரி காய்ஸ், மழை கம்மி ஆயிடுச்சு, நாங்கள் கடைக்குள்ள போகிறோம். காட்டு நல்லா தான் இருக்கு. இன்னொன்று பார்த்து வச்சிருக்கேன், நல்லா தான் இருக்கு. உனக்கு இதை பிடிச்சிருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே அழகா தான் இருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் எங்கள் அம்மா வந்து வச்சுட்டாங்க.
ஸோ அப்புறம் வந்து ஜீவிதாக்கு வாங்கின மெட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் பண்ணுப்பா இன்னைக்கு வந்து அக்ஷய திருதி அதுவுமா நம்ம வந்து திருவண்ணாமலை போனோம். அப்புறம் ஜீவிதாக்கு வந்து ஒரு மெட்டி வாங்கினோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டோம். ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைபு சூப்பராக போச்சு. இன்றைக்கி டே சண்டே வந்து வீட்டில் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிஸியாகவே போச்சு, பிஸி சண்டே. மணிலேருந்து செம்ம டயர்டாக இருக்குது. என் ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிதான். பாப்பா காலடி தூக்கம் வந்து சுக்கரா போயிட்டு அவளுக்கு பாலை கொடுத்து இல்லாட்டி சாப்பாடை கொடுத்து தூங்க வைக்க வேண்டியதான். ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ கண்டினியூஸாக வரும். ஏன்னா நிறைய ஹெவியான டிராவல் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய நிறைய வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காம லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச். பை.